Hi students, welcome to you all. This is standard 12 max in that we are discussing exercise 1.1 question number 1. So இதில வந்து பார்த்தோம்னா a னு சொல்லி ஒரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க. அதில இருந்து நம்மள இந்த கண்டிஷனை வந்து வெரிஃபை பண்ணி காட்டுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. So let us find it out. So நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்றேன். So இந்த ரெண்டு கண்டிஷன்லயே வந்து பார்த்தோம்னா காமனா இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படினு பார்த்தனா அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். So அப்ப இந்த 2 by 2 matrixல ஃபர்ஸ்ட் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3. ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேட்ரிக்ஸோட சைன் எழுதிப்போம். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் ஆஃப் 8 கோஃபேக்டர் பார்க்கணும். 8 இருக்க இடத்துல சைன் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு. அந்த 8 கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணோன்னா 3 வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கோஃபேக்டர் ஆஃப் மைனஸ் 4. மைனஸ் 4 இருக்க இடத்துல சைன் என்ன இருக்குன்னா மைனஸ்ஸு. அந்த கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிட்டோன்னா நமக்கு இருக்கிறது மைனஸ் 5. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் 5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோஃபேக்டர் ஆஃப் மைனஸ் 5. மைனஸ் 5 கோஃபேக்டர் பார்க்கணும். மைனஸ் 5 இருக்க இடத்துல சைன் என்ன இருக்குன்னா மைனஸ்ஸு. அந்த கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணோன்னா நமக்கு வந்து மைனஸ் 4 கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். அதே போல் அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 3 கோஃபேக்டர் பார்க்கணும். 3 இருக்க இடத்துல சைன் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா 8. ஏன்னா அந்த கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிடணும். ஸோ 8. ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏ கோஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏவோட கோஃபேக்டர் என்ன இருக்கும், ஐ மீன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 5 4 8 இப்படி இருக்கும், ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போ இப்படி வரும், ரைட்டா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னென்னா 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, அதுவும் அவங்களே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3 4 5 8 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். ஸோ 3 8s are 24 மைனஸ் 4 இன்ட்டு 5 வந்து மைனஸ் 20 அப்படின்னு வரும். அதே போல் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 8 4s are 32 மைனஸ் 4 இன்ட்டு 8 வந்து பார்த்தோன்னா மைனஸ் 32 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் 15 ப்ளஸ் 15 அப்படின்னு ஆகிடும். அதே போல் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் மைனஸ் 20 ப்ளஸ் 3 8s வந்து பார்த்தோன்னா 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்னா 24 - 20 என்ன வரும்னா 4, 32 - 32 வந்து 0, மைனஸ் 15 + 15 0, இது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். இது வந்து ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா 3 4 5 8 இப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ இன்ட்டு ஏ. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம கொஷினில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 8 - 4 - 5 3, சரியா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே பண்ண மாதிரியே தான், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். ஸோ 3 8s are 24 4 இன்ட்டு மைனஸ் 5 வந்து மைனஸ் 20, சேம் திங் மைனஸ் 12 + 12 அப்படின்னு வரும். அதே போல் செகண்ட் ரோவும் ஃபஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 8s are 40 8 5s are 40 தான். செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் பண்ணோன்னா மைனஸ் 20 + 24 இப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 24 - 20 வந்து என்ன வரும்னா 4, இது வந்து 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இப்போ மைனஸ் 20 + 24 வந்து பார்த்தோன்னா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது செகண்ட் கண்டிஷன். நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு ஏ, இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். மோர் ஆர்லெஸ் ரெண்டுமே வந்து என்னவாயிடுச்சுன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அதே போல் தேர்ட் கண்டிஷனுக்கும் ஈக்குவலாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த ஏ மேட்ரிக்ஸு. 8-4-5-3 இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும், நமக்கு சைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் மேட்ரிக்ஸில், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி போட்டுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 8 கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணும், 8 இருக்க இடத்துல சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ 8 கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணோன்னா 3 வரும். அடுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா மைனஸ்ஸு -4 அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து +4 அப்படின்னு ஆகிடும். ஸோ -4 கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிட்டோம்னா -5 அப்படின்னு வரும். 8 3s are 24 4 × -5 என்ன வரும்னா -20 ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 4. நமக்கு லாஸ்ட் கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 2x2 மேட்ரிக்ஸில் போடுறதுனால ஐக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸில் எழுதிப்போம். ஸோ அப்போ 1 0 0 1 அப்படின்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எப்படி வரும்னா 4 0 0 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் மூணுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாகவே இருக்குது. தெர்ஃபோர் த சம் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ.